அது கறியை போட்டு நம்ம லேட் ஆகும். இது லேட்டஸ்டா நல்லா இருக்கு. கறியை விட நல்லா இருக்கு. கறினா தங்கப்படும். அது கறியை போட்டு நம்ம லேட் ஆகும். இது லேட்டஸ்டா நல்லா இருக்கு. வேமா வேமா வேலை வேலை வேமா முடியும். இது வந்து நான் இப்போ வந்து ஒரு வருஷத்துக்குள்ளதான் ஓட்டிக்கிட்டீங்க. இப்போ சென்னை நிறைய இடத்துல வந்துருச்சு. கறியை விட நல்லா இருக்கு. கறினா தங்கப்படும். கறி தங்கு எல்லாம் படுது. இது வந்து தங்கப்படாது. நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேஸ் சிலிண்டர்ல அடுப்பு பத்த வச்சுதான் பாத்துருப்பீங்க. ஆனா அயன் பாக்ஸை பத்த வைக்கிறாரு இந்த மனுஷன். வாழ்க்கையில நிறைய கறி அள்ளி போட்டேன் தம்பி. இனிமேல் கறி சோறு சமைக்கிற அந்த கேஸை வச்சு நான் அயன் பண்ணி காட்டுறேன்னு அயன் பாக்ஸை லைட்டர் வச்சு ஆன் பண்ணி ஒரு மனுஷன் அயனிங் பண்ணிட்டு இருக்க. அடடா இது வித்தியாசமா இருக்கே அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய நிறைய வாடிக்கையாளர்கள் கசங்கி போய் சுருக்கமா இருக்கக்கூடிய சட்டைய அண்ணங்கிட்ட தான் எடுத்துட்டு வந்து அயன் பண்றாங்களாம். கறி அள்ளி போட்டு கங்கான பிறகு 5 கிலோ அயன் பாக்ஸ் தூக்கி அயன் பண்றவங்கள தான் நீங்க பாத்திருப்பீங்க. லைட்டர்ல ஆன் பண்ணி அசால்ட்டா அயன் பண்ற இந்த மனுஷனுடைய பேரு ரங்கசாமி. பாஷா படத்துல ரகுவன் சார் சொல்ற மாதிரியே இந்த மனிதருடைய பேரு பட்டி தொட்டி எல்லாம் ஃபேமஸ் ஆயிட்டே வருது. இந்த ஐடியா பத்தியும் இந்த அயன் பாக்ஸ் பத்தியும் கொஞ்சம் விரிவா பார்ப்போம். உலகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வேற லெவல்ல டெவலப் ஆயிட்டே இருக்கு. செல்போனை கையில பிடிக்கவே வேணாம். உங்களுடைய உள்ளங்கையே கீபேடா மாறும்னு எவ்வளவு டெக்னாலஜியை நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா தொழில் முனைவோர்கள் சில பேர் இருக்காங்க இல்லையா, சாலை ஓர வேலை செய்யக்கூடிய நிறைய நபர்களுக்கு சில டெக்னாலஜி இன்னும் கூட டெவலப் ஆகல. தெருவுக்கு தெரு ஒரு அண்ணன், ஒரு தள்ளு வண்டியில முண்டா பனியனோட ஒரு அண்ணன் ஒரு பெரிய அயன் பாக்ஸ்ல கறி அள்ளி போட்டு அதுக்கு அங்கா மாத்தி, தம்பி அயன் பண்ண கொஞ்சம் லேட் ஆகும், இப்பதான் கறி அள்ளி போட்டிருக்கேன், பெட்டி சூடாக கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றத கேட்டிருப்பீங்க. ஆனா மதுரையை சார்ந்த ரங்கசாமி யாரு சட்டையை கேட்டாலும் இமீடியட்டா அயன் பண்ணி தராரு. மதுரை நரிமேடு பகுதியை சார்ந்த ரங்கசாமின்றவரு கேஸ் சிலிண்டர் மூலமா அயன் பாக்ஸை ரெடி பண்ணி அயன் பண்றாரு. சோ அடுப்பு பத்த வைக்கிற மாதிரி லைட்டர் மூலமா தான் இந்த அயன் பாக்ஸும் ஆன் ஆகுது. அதுக்கேத்த மாதிரி பின்னாடி ரெகுலேட்டர் வச்சிருக்காரு, ஆஃப் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல 7000 ரூபாய்க்கு இப்படி ஒரு அயன் பாக்ஸ் அவர் ஆர்டர் போட்டிருக்காராம். இதை பத்தி ரங்கசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, கறிப்பெட்டி மூலியமா இருக்கக்கூடிய அயன் பாக்ஸ் கிட்டத்தட்ட ரொம்பவே வெயிட்டா இருக்கும். மேலும் அதை கறி அள்ளி போட்டு அது சூடான பிறகு அயன் பண்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். அந்த டைம்ல ஒரு 5 to 10 வரைக்கும் தான் சட்டை அயன் பண்ண முடியும். ஆனா இந்த கேஸ் சிலிண்டர் இயங்கக்கூடிய ரங்கசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இப்போ வரைக்கும் நிறைய அயன்கடக்கார அண்ணனை பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மாலை வரைக்கும் நின்றுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பெரிய துணிகளை அயன் பண்ணவும் அந்த வெயிட்டாக இருக்கக்கூடிய அந்த அயன் பாக்ஸை எடுத்து தான் அயன் பண்ணுவார். ஸோ இந்த கறியெல்லாம் அள்ளி போடும்போது அந்த கறி கையில் ஒட்டும், அந்த கறி துணிகள்லையும் ஒட்ட வாய்ப்புகள் இருக்குது. மேலும் அந்த கங்கு அவங்க மேலேயும் படும், சூடும் வச்சுப்பாங்க. இதுக்கெல்லாம் மாற்றாக தான் பழைய அயன் பாக்ஸ்லேருந்து எலக்ட்ரிக் அயன் பாக்ஸும் வந்தது. ஆனால் சாலை ஓரமாக இருக்கக்கூடிய அயன் கடையில் பிளக் பாயிண்ட் எங்கே இருக்குது? மேலும் கரண்ட் பில்லு சொல்லவே வேணாம், பிச்சுக்கிட்டு போகும். ஸோ இதுக்கெல்லாம் தீர்வாக தான் இந்த கேஸ் சிலிண்டர்ல இயங்கக்கூடிய அயன் பாக்ஸ் எஃபெக்டிவா இருக்குன்னு ரங்கசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. மேலும் இதை பார்த்த பொதுமக்கள் நிறைய பேர் நல்ல வரவேற்பும் கொடுக்கறாங்க. மதுரையில பல பேர் இதை யூஸும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே கேரளால நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதாவும் கூறப்படுது. இப்படி ஒரு அயன் பாக்ஸ் வந்து பல நாட்கள் ஆனாலும் நிறைய பேருக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்திருக்கு. இந்த இனோவேட்டிவான ப்ராடக்ட் பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷ் ஆகி என் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிகினர்ஸ் ஏர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரட்டா. என் பேர் ரங்கசாமி. பெட்டி வந்து நல்லா இருக்கும். அது கறிப்பெட்டியோட அந்த பெட்டி நல்லா யூஸ் பண்றதால உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அது அதை விட இது பெட்டரா இருக்கு. நல்லா இருக்கு. அது கறியை போட்டு நம்ம லேட் ஆகும். இது லேட்டஸ்டா நல்லா இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வேமா வேமா வேலை வேலை வேமா சிலிண்டரு காசு சிலிண்டர் வந்து மாசம் ஒரு மாசம் கூடும் குறையும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேட்டு ஏத்த முடியாது. அவங்க நம்ம ஒரு 10-15 வருஷம் அந்த இடத்துல வேலை ஆகிறதுனால நம்ம கஸ்டமர்கிட்ட ஏற்றி கேட்க முடியாது. நம்ம கூட தான் லாபமாக நட்டமாக நம்ம தான் இதை பார்த்துக்கணும். கூட வந்தாலும் லாபம் வந்தாலும் நம்ம தான் பார்த்துக்கணும். இல்லை இது ஏற்கனவே நிறையா வந்துருச்சு. இது வந்து நான் இப்போ வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே தான் ஓட்டிக்கிட்டேன். இது வந்து ஏற்கனவே நிறையா வந்துட்டாங்க. எனக்கு முன்னாடி நிறையா பேர் வாங்கியிருக்காங்க. இது நான் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு கேரளா போகிறப்போ பார்த்தேன். இப்போ சென்னை நிறையா இடத்துல வந்துருச்சு. தமிழ் இந்திய அண்ணாநாரு கேக்கேனாரு இதெல்லாம் வந்துட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. இது பப்ளிக் ஆகாம இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் இதாகுது. கறியை யூஸ் பண்ணுறது நல்லா இருக்கும். ஆ கறியை விட நல்லா இருக்கு. கறியை விட நல்லா இருக்கு. கறினா தங்கப்படும்.
கறி கங்கு எல்லாம் படுது. இது வந்து கங்கு படாது, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.